வணக்கம் நண்பர்களே கொல்லிமலையில் எனக்கு நிகழ்ந்த கொல்லிமலையில் எனக்கு நிகழ்ந்த அற்புதங்களை இந்த நேரலை வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நான் கொல்லிமலைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதற்கும் மேற்பட்ட முறைகள் சென்றிருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களை நான் அனுபவித்திருக்கிறேன் கடைசியாக சென்னை பெருமழைக்கு முன்பாக கொல்லிமலைக்கு சென்றோம் கொல்லிமலை எதற்காகனா மக்கள் தொலைக்காட்சிக்காக ஒரு படத்தொகுப்பு செய்வதற்கும் டாக்குமெண்ட்ரி செய்வதற்குமாக சென்றோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலிருந்து கொல்லிமலையில் பயணித்திருக்கிறோம் தூர்தர்ஷனில் கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டுகள் தூர்தர்ஷனில் மூலிகை காடு என்ற பெயரில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு நானூறு மூலிகைகளை டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கோம் அந்த வகையில் கொல்லிமலை எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒன்று அதனால் அந்த கொல்லிமலையை கொஞ்சம் வித்தியாசமான நோக்கத்தில் அந்த கொல்லிமலையை பதிவு செய்ய வேண்டும் என்று டைரக்டர் தைரியராஜ் அவர்கள் தைரியராஜ் யாருன்னு பார்த்திங்கன்னா தூர்தர்ஷனில் செய்தி வாசிப்பாளராக இருந்துட்டு பிறகு இப்போ கடைசியாக வந்து காவிரி தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளர் சிப்பாளர் மற்றும் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்திருந்தாங்க இப்போ அவர் திடீர்னு வந்து நம்ம ஒரு வித்தியாசமாக டிஃபெண்டாக எடுக்கலாம் சார் ஹெலிகாம் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம் அப்படின்னாரு அப்புறம் ஹெலிகாம் யூஸ் பண்ணுறதுனால் நம்ம வந்து காவல்துறை பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறதுனால அப்போது அந்த நாக நாமக்கல் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த மரியாதைக்குரிய செந்தில்குமார் எஸ்பி ஐபிஎஸ் அவர்கள்ட்ட நான் தொலைபேசி வழியாக சொன்ன அந்த மாதிரி தகவலை சொன்னேன் அவர் உடனே அங்கே வந்து சோழவந்தி நாடு அந்த அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் நாங்கள் ஒரு காரில் என்னுடைய காரில் ஒரு ஆறு பேர் அங்கே போனோம் உடனே அந்த காவல்துறை காலையிலே வந்துட்டு பாதுகாப்பு அவங்க அந்த சோழவந்தி நாட்டினுடைய இன்ஸ்பெக்டர் வந்து இருந்தனர் உங்க கூட வந்து ஒரு நாலு காவல்துறை பாதுகாப்பும் கொடுக்குறோம் அப்படின்னாங்க அப்புறம் நான் சொன்னேன் நான் வந்து காடு மேடெல்லாம் தெரிவேங்க எனக்கு பாதுகாப்பு எதுவும் வேண்டாம் ஜஸ்ட்டு ஐயா கிட்ட ஒரு பர்மிஷன் அதுக்காக தான் கேட்டிருந்தேன் அப்படின்னு சார் எந்த உதவியாக இருந்தாலும் எனக்கு தொலைபேசியில் கூப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கு பிறகு முத நாள் அங்கே அந்த மூலிகையில் எல்லாத்தையும் ஒவ்வொரு மூலிகையாக அந்த காடுகளில் சென்று படப்பிடிப்பு நடத்தினோம் அப்போது என் கூட வந்து அங்கே கொல்லிமலையில் வைத்தியர் என்னுடைய நினைகால நண்பர் வரதராஜன் மற்றும் ரவி இவங்க வந்துருந்தாங்க அப்புறம் முத நாள் அதெல்லாத்தையும் நம்ம ஷோ படப்பதிவு பண்ணிவிட்டு மாலை வந்து நாங்கள் ஹோட்டலில் அறையில் தங்கிட்டோம் தங்கிட்டு அதற்கு மறுநாள் நாள் முழுக்க அந்த மூலிகை எல்லாம் பார்த்துட்டு இது வந்து ஹெலிகாம் ஷார்ட்ஸ் அது வந்து மேலேருந்து அந்த பதிவுகள் ஒளிப்பட பதிவுகள் பண்ணிகிட்டே வந்தோம் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் கடைசியில் வந்து மாலைக்கு பிறகு இங்கே கீழே வந்து அந்த ஆகாச கங்கை அருவி அருவியை வந்து படம் பிடிப்பதாக ஒரு ஏற்பாடு செஞ்சுருந்தோம் அப்புறம் மதிய சாப்பாடு முடிஞ்சிட்ட பிறகு மாலையில் கங்கை அருவிக்கு போனோம் அருவிக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐந்தரை மணி ஆயிடுச்சு ஐந்தரை மணி ஆன உடனே அப்புறம் நான் அந்த அருவியில் குளிச்சுக்கிட்டே வந்து அந்த தடகத்தில் கொஞ்சம் தூரம் நீந்திப்போம் நீந்தி போயிட்டு தான் அந்த அருவிக்கு நம்ம போக முடியும் அந்த மாதிரி போகும்போது அந்த அருவியில் குளிச்சுக்கிட்டே அந்த கொல்லிமலையினுடைய விஷயங்களை நான் பேசிக்கொண்டிருந்தேன் பேசிக்கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவம் பட்டது என்னென்னா ஒரு நாலடி முன்னாடி போனால் அருவி முன்பாகவும் நாலடி பின்னாடி வந்தால் அருவி பின்பாகவும் வந்ததுங்கிறது ஒன்று ரெண்டாவது அதை வந்து ஹெலிகாம் வச்சு தான் நாங்கள் ஷூட் பண்ணோம் ஷூட் பண்ணும்போது அந்த ஹெலிகாம் கேமரா வந்து அதை கண்ட்ரோலில் இல்லை கண்ட்ரோல் இல்லாமல் வேறு விதமாக அது தடுமாற ஆரம்பிச்சிச்சு அதனால் வந்து அந்த ஹெலிகாம் ஷார்ட்ஸ் வந்து எடுக்க முடியாமல் அந்த கேமரா வந்து வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேமரா கீழே இறக்கிட்டாங்க இறக்கிட்ட பிறகு அந்த நார்மல் கேமராவிலையும் வந்து ஷூட் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு வந்தோம் வந்துட்ட பிறகு போகிறதுக்கு முன்னாடி அந்த அருவிக்கு முன்னாடி எல்லோரும் புகைப்படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தங்களும் புகைப்படம் எடுத்துக்கொண்டேன் நான் அப்புறம் நாங்கள் வந்து குளிச்சுட்டு வந்துட்டுன்னா அதுக்கடையில் அவங்க இயக்குனர் அப்புறம் கேமராமேன் வேல்முருகன் சொல்லிவிட்டு அந்த தம்பி அப்புறம் எல்லோரும் வந்து புகைப்படம் எடுத்துட்டாங்க கடைசியில் என்ன நீங்கள் நில்லுங்க சார் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன நிற்க வச்சாங்க நிற்க வச்சுட்டு நான் நின்று ஃபு புகைப்படம் எடுத்தேன் அது அந்த புகைப்படம் எடுக்கும்போது மாலை ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு ஏழு மணி ஆயிடுச்சு அதற்கு பிறகு அவர் வரதராஜனும் சொன்னார் சார் லேட்டாகிடுச்சு நம்ம போயிடலாம் சார் மேலே அப்படின்னாரு அதற்கு பிறகு கடைசியாக நான் புகைப்படம் எடுத்த உடனே டக்குன்னு தைரியராஜனாக சொன்னார் சார் நம்ம சீக்கிரம் மேலே போயிடலாம் சார் அப்படின்னாரு சரிங்க சார் போயிடலாம் கிளம்புங்க அப்படின்னா அதற்கிடையில் அந்த கேமரா அசிஸ்டன்ட் ஒரு தம்பி வந்தனர் அவர் வந்து அழ ஆரமிச்சிட்டாரு அவர் வந்து கொல்லிமலையில் அவ்வளோ குளிர் அடிக்குது குளிர் அடித்தா கூட மேலேலாம் வேர்த்து வடிய ஆரம்பிச்சிச்சு அவருக்கு அழ ஆரம்பிச்சுட்டார் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அப்புறம் நான் சொன்னேன் இது ஒன்றும் பயப்படாதீங்க நான் ரொம்ப நாள் இங்கே வந்துட்டுருக்குறேன் அருவி வந்து இந்த இடம்லாம் எனக்கு பழக்கமான இடம் தான் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் போயிடலாம் அப்படின்னே அப்போது தைரியராஜ் சொன்னார் இயக்குனர் தைரியராஜ் இல்லை சார் இது வேறு ஒரு மேட்டர் சார் நான் மேலே வந்து சொல்கிறேன் சார் அப்படின்னாரு சரி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எல்லோரும் மேலே வந்துட்டோம் எங்கள் கொல்லிமலைக்கு அந்த ஆகாச கங்கை அருவி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டுக்கு மேலேன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே வந்துட்ட பிறகு அப்புறம் தனியாக கூப்பிட்டு போனார் என்னை அவர் தைரியராஜ் கூப்பிட்டு போனார் தைரியராஜும் அந்த வேல்முருகன் கேமராமேனாக கூப்பிட்டு போயிட்டு காட்டேன் காட்டும்போது கடைசி ஷாட் என்னை போது நான் நிற்கிறேன் என் பக்கத்தில் இன்னொரு சித்தர் நிற்கிறார் ஆனால் படம் எடுத்தது என்னை மட்டும்தான் அவங்க படம் எடுத்தாங்க ஆனால் படம் எடுத்துட்ட பிறகு அதற்கு பக்கத்தில் இன்னொரு சித்தரம் இருந்து ரெண்டு பேருடைய புகைப்படமும் அதில் பதிவானது பதிவான உடனே அவர் என்கிட்ட காட்டினார் இதுதான் சார் காரணம் அதனால் தான் பையன் பயந்துட்டான் கேமரா எடுக்கும்போது ரெண்டு உருவம் எங்களுக்கு வந்துச்சு கேமராவில் நீங்கள் இருக்கிறீங்க இன்னொருத்தர் சித்தர் இருக்கிறார் அப்படின்ட்டு அப்புறம் அந்த புகைப்படத்தில் பார்த்த சித்தரை நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்துட்டு இரவு மட்டும் நீங்கள் இந்த புகைப்படத்தை வந்து நீங்கள் பின்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் நான் அவர் வந்து புகைப்படம் எடுத்தது வேல்முருகன் கேமராமேன் பக்கத்தில் இருந்தது வந்து தைரியராஜ் அப்போது வந்து காவிரி தொலைக்காட்சியில் பணி செய்தன் என்னுடைய முகனு உள்ள நட்பு வட்டத்தில் ஐயாயிரம் நட்புகளில் அவரும் ஒருவர் ஏன்னா இது நான் தனியாக நின்று எடுத்தேன் அப்படின்னா இயற்கும் ஆதாரங்கள் காட்டுங்கள் புழுவு காட்டுங்கள் என்று சொல்வார்கள் அதனால் அந்த சித்தர் யார் அப்படிங்கிறத நான் அடுத்து வரக்கூடிய இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் சொல்கிறேன் அந்த சித்தரை நான் நேரிலே பார்த்துருக்கிறேன் அப்படிங்கிறது அதை வந்து அடுத்து நிகழ்வில் பார்ப்போம் இது நான் இதை நம்பதற்குரிய விஷயமால் ரொம்ப நாள் இதை வந்து நம்பாமலே இருந்தேன் இது எப்படி சாத்தியம் இது எப்படி நடந்திருக்குமா இது உண்மையாக இப்படியெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லையே இருக்கிற காட்சி ஒளி தொகுப்பு ஒளி காட்சி மட்டும்தானே வரும் நம்மோடு இன்னொரு ஒளி காட்சி எப்படி வருவதற்கு சாத்தியம் அதுவும் கேனன் கேமரா அந்த டிஎஸ்எல் டிஎஸ்எல்ஆர் கேமரா அந்த கேமராவில் எப்படி இப்படியான ஒரு காட்சி வருவதற்கு எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இன்று வரை புலப்படாத ஒரு விஷயமாக என்னாலும் நம்ப முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த சித்தர் நான் பார்த்த சித்தர் அவரை பற்றிய தகவல்கள் இன்னொரு தகவல் இருக்குது அது நான் வந்து அடுத்த இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்